வெல்கம் டு த கிளாஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கம்ப்யூட்டர் மெமரியில் கேட்ச் மெமரி, ரெஜிஸ்டர் மெமரின்னு ரெண்டு மெமரி இருக்குங்க. இந்த மெமரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ், கேட்ச் மெமரி எப்படி இருக்கும், ரெஜிஸ்டர் மெமரி எப்படி இருக்கும், இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரிங்க, ஸ்கேட்ச் மெமரி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் டிஃப்ரென்ஸில் ஒரு நாலு பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், கேட்ச் மெமரி இஸ் எக்ஸாக்ட்லி எ மெமரி யூனிட். கேட்ச் மெமரிங்கிறதும் ஒரு மெமரி யூனிட் தான். நம்ம மெமரியில் நிறைய மெமரிஸ் பார்த்துருக்குறோம், ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரியில் ரேமு, ரோமு, செகண்டரி மெமரியில் ஹார்ட் டிஸ்க்கு, ஃப்ளாஃபி டிஸ்க்கு நிறைய பார்த்துருக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மெமரி டிவைஸ் தான், எக்ஸாக்ட்லி மெமரி டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட்ச் மெமரியை. இட்ஸ் ஏ பார்ட் ஆஃப் மெயின் மெமரி. அப்போ மெயின் மெமரியில் வருது, இட்ஸ் நாட் ஏ செகண்டரி மெமரி. மெயின் மெமரியில் அதாவது ரேம், ரோம் அந்த மாதிரி மெமரி மாதிரி கேட்ச்ங்கிறதும் ஒரு மெமரி. ஆனால் ரெஜிஸ்டருக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், இட் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் மெயின் மெமரி. மெயின் மெமரியில் ஒரு பார்ட் கிடையாது. அண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் த சிபியு இன் த ஃபார்ம் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ். இது எங்கேயே இருக்கான், சிபியுக்குள்ளேயே இருக்குது. என்ன மாதிரி ஃபார்மேட்டில், ரெஜிஸ்டர். ப்ராசஸரில் ரெஜிஸ்டர்ஸ்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு சிபியுக்குள்ளேயும். ஸோ அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ரெஜிஸ்டர்ஸ் தான் இங்கே ரெஜிஸ்டர் மெமரி அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள், பில்ட் இன் ப்ராசஸர் இட் செல்ஃப். ப்ராசஸரை மேனுஃபேக்சர் பண்ணும் போதே ரெஜிஸ்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா, அப்போ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது ப்ரைமரி மெமரியில் ஒரு பார்ட்டு, இது வந்து என்னது ப்ராசஸர்லேயே இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ரெஜிஸ்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம மெமரியாக. செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், யூஸ்டு டியூரிங். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த ரெஜிஸ்டர்ஸை யூஸ் பண்ணுறோம்ல, அக்குமுலேட்டர் எல்லாம் கூட ஒரு ரெஜிஸ்டர் தான் நமக்கு. அக்குமுலேட்டரு, ப்ரோக்ராம் கவுண்டரு, கேள்விப்பட்டிருக்குறோம் இல்லைங்களா. நம்ம ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணும் போது, அதாவது டேட்டாஸை ஸ்டோர் பண்ணும் போது அக்குமுலேட்டர்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லைங்களா. அக்குமுலேட்டரு, ப்ரோக்ராம் கவுண்டரு, இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ஸு, அட்ரஸ் ரெஜிஸ்டர்ஸு, இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. அது எல்லாமே ரெஜிஸ்டருக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான். செகண்ட் பாயிண்ட்டு, யூஸ்டு டியூரிங் ரீட் ஆர் ரைட் ப்ராசஸஸ் ஃப்ரம் த டிஸ்க். கேட்ச் மெமரியை யூஸ்வலாக ரீட் ரைட் ப்ராசஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கும் சிஸ்டம். அடுத்தது ரெஜிஸ்டர் மெமரி பாருங்கள், யூஸ்டு டு ஸ்டோர் அண்டு ரெட்ரீவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தெம். அதாவது மெமரியில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும் போதும், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டேட்டாவை எடுக்கும் போதும் இந்த மெமரியை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கும். அக்குமுலேட்டர் கூட நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தானே யூஸ் ஆகுது. எஸ் அடுத்தது என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், காப்பீஸ் ரீசன்ட்லி யூஸ்டு டேட்டா. இது வந்து ஒரு ஜஸ்ட் பஃபர் தான். அதாவது மெயின் மெமரிக்கும் சிபிஇக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மெமரி தான் கேட்ச் மெமரி. ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கும், சிபியுக்கும் மெயின் மெமரிக்கும் இடையில் இருந்து மெயின் மெமரியில் நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸில் எதெல்லாம் அத்தியாவசியமோ அதை டக்கு டக்குன்னு சிபியுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற வேலையை தான் இந்த கேட்ச் மெமரி பண்ணுது. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், காப்பீஸ் ரீசன்ட்லி யூஸ்டு டேட்டா. ரீசண்டாக எதை யூஸ் பண்ணமோ அந்த டேட்டாஸை கேட்சில் வச்சுருக்கோம். ஓல்ட்ஸ் ஆப்ரன்ஸ் ஆர் இன்செக்ஷன் தட் சிபியு இஸ் கரண்ட்லி ப்ராசஸிங். இது என்ன பண்ணுமா, ஹோல்டுனா வச்சிட்ருக்கோம், என்ன வச்சிட்ருக்கோம், ரீசண்டாக என்ன ப்ராசஸ் பண்ணமோ அந்த ப்ராசஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுருக்கோம், அல்லது அந்த டேட்டா ஆப்ரன்ஸை வச்சுருக்கோம். ஆப்ரன்ஸ்னால் டேட்டாஸ் தானே, அந்த ஆப்ரன்ஸை வச்சுருக்கோம். சரிங்களா, ஆப்ரன்ஸுங்கிறது எப்போவுமே டேட்டாஸ் தான். டேட்டாஸ் எங்கே இருக்குதோ அந்த டேட்டாவை அப்படியே வச்சுருக்கோம். ரீசண்டாக வச்சுருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு லைனையோ அல்லது அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸையோ வச்சுருக்கோம். ரிடியூசஸ் த ஆவரேஜ் மெமரி ஆக்சஸ் டைம். கேட்ச் மெமரிக்கு என்ன சொல்லியிருக்கேன், ரிடியூசஸ் குறைக்குமா, எதை, ஆவரேஜ் மெமரி ஆக்சஸ் டைம். மெமரியை போய் ஒவ்வொரு டைமும் ஆக்சஸ் பண்ணி அங்கே இருக்கிற டேட்டாஸை எடுக்கிறோம் இல்லையா, அந்த எடுக்கக்கூடிய ஆக்சஸ் டைமை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், இட் ரெடியூசஸ் த டைம் ரெக்வயர்டு டு ஃபைண்ட் த ஐட்டம் ஸ்டோர்ட் இன் மெமரி. மெமரியில் போயிட்டு நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தேடுற வேலை குறைக்குது. ஏன்னா அதை முதல்லையே எடுத்துகிட்டு வந்து ஆப்ரன்ஸாவோ அல்லது இன்ஸ்ட்ரக்ஷனாவோ எங்கே வச்சுருக்கோம், இந்த ரெஜிஸ்டரில் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் போயிட்டு தேடுற வேலையை குறைக்குது. இங்கே இவ்வளோதாங்க கேட்ச் மெமரிக்கும் ரெஜிஸ்டர் மெமரிக்குமான டிஃப்ரென்ஸ். இன்னும் நிறைய இருக்குது, நான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்காக சொல்லியிருக்கேன்.
இது போல் இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.